அப்போதான் உன் பொண்ணுக்கு பர்மனண்டா கனி வரும். செய்யறியா? நீங்க சொல்றதை நான் கேக்குறேன் மகன். ஓகே தென் கம் ஆன். கண்ணம்மா உனக்கு ஏம்மா இந்த கஷ்டம்? நானே ஊட்டி விடுறேம்மா. வேண்டாம் தாத்தா. நீ தடுமாடுறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்மா. நான் ஊட்டி விடுறேன், நான் தாத்தா தானே. வேண்டாம் தாத்தா. பரவாயில்லம்மா பரவாயில்ல. கண்ணம்மா ஏம்மா அழுகுற? தாத்தா எங்க வீட்டுக்காரர் கூட இப்படிதான் தாத்தா ஊட்டி விடுவார். அப்படியா? ஆமா தாத்தா. தாத்தா அவர் என்ன குழந்தையா நினைச்சு ஊட்டி விடுவாரே தவிர அவர் உள்ளமே குழந்தை உள்ள தாத்தா. அவர் தமிழும் மலையாளமும் கலந்து தப்பும் தவறுமா பேசுறத கேட்டா பச்சை குழந்தை பேசுற மாதிரி இருக்கும் தாத்தா. சொல்லுவாங்க மனைவியை தன் உயிரை போல மதிச்சு காப்பாத்துவாங்கன்னு. ஆனா அவர் என்னை தன் உயிராவே நினைச்சு காப்பாத்தினார். தாத்தா என்ன போல கொடிய பாவம் பண்ண ஒரு பொண்ணு இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டா தாத்தா. அப்படி சொல்லாதம்மா. சொல்லாம எப்படி தாத்தா இருக்க முடியும்? தாத்தா அவர் முகத்தை நான் இன்னமும் பார்க்க கொடுத்து வைக்கல தாத்தா. பாருங்க அவர் வீட்டுல இருக்கிறப்பவே எனக்கு ஒரு தடவை கண் பார்வை வந்துச்சு. அந்த சமயத்துல கூட ஒரு கொலகாரம் தான் என் கண்ணில பட்டானே தவிர என் கொல தெய்வத்தை நான் பார்க்க கொடுத்து வைக்கல தாத்தா. தாத்தா அன்பே உருவான அவரு அநியாயமா பழி சுமத்தப்பட்டு ஜெயில கடந்து அவதிப்படுறாரே. வழக்கு எப்ப முடியுமோ எப்படி முடியுமோ இந்த ஜென்மத்தில் அவர் முகத்தை பார்ப்பேனோ பார்க்க மாட்டேனோ தெரியும். சத்தம் போடாதங்கம்மா. கைதிகளை ரயிலு கொண்டு போகும்போது ரயில் கவர்ந்து ஆத்திலே விழுந்து நொறுங்கி போச்சு. நானும் அந்த வெள்ளத்திலே அடிச்சு செல்லப்பட்டேன். உன்னை விட்டுட்டு போறோமே நினைச்சேன். எங்கிருந்து அந்த வேலை எனக்கு வந்துச்சு தெரியல. எப்படியோ நீஞ்சி கரை சேர்ந்து ஒரு லேரியை பிடிச்சு இங்க வந்து சேர்ந்தேன். இந்த உண்மை உனக்கு தெரிஞ்சால் நீ உணர்ச்சி வசப்பட்டு கத்திடுவேன். அதனால விஷயம் வெளியே தெரிஞ்சு மறுபடி என்ன போலீஸ் பிடிச்சுக்கிட்டு போயிடுமேன்னு பயந்துட்டான் ஜெயின்ஸ். எனக்கு தாத்தா வேஷம் போட்டு உனக்கு துணையா இருக்க வச்சான். உங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாச்சு. சரி பாருங்க எந்த மேரி மாதா சன்னிதானத்துல உங்களுக்கும் எனக்கும் மதர் சுப்பீரியர் கல்யாணம் செய்து வச்சாங்களோ அதே மேரி சன்னிதானத்துக்கு என்னை அழைச்சிட்டு போங்க. என்ன அழைச்சிட்டு போங்க? நாங்க வந்து பேசுறேன். நாம இப்ப சர்ச்சுக்குள்ள வந்துட்டோம். மதர் மேரி எங்க இருக்காங்க? அந்த தெய்வத்தாய் பக்கத்துல என்ன கொண்டு போய் நிறுத்துங்க. அவங்க பாருங்க எனக்கு இருக்கு. ஏம்மா நான் தான் குருடி என்ன நீயும் குருடி ஆயிட்ட? எனக்குத்தான் பார்வை வந்து வந்து போகுதுன்னா உனக்குமா வந்து வந்து போகுது? நித்திய ஜோதியாச்சே நிரந்தர பார்வை உள்ளவளாச்சே. சொல்லுமா ஜார்ஜ குத்தி கொலை செஞ்சது ஏன் கணவரா? யாரோ சூட்டும் போட்டும் போட்ட ஒருத்த குத்தி கொலை செஞ்சத நான் கண்ணால பார்த்தனே. நீயும் தானே பாத்துக்கிட்டு இருந்திருப்ப. இப்படி இருக்கும்போது நிரபராதியான என் கணவருக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கப்படியா எப்படி நீ விட்ட? சொல்லுமா உன்னதாமா கேட்கிறேன். என்ன போல குருடிக்கு வாழ்வு கொடுத்த தியாகிக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தா இனி குருடர்களுக்கும் உடவர்களுக்கும் ஆதரவு கொடுக்க யாராவது முன் வருவாங்களா?
அம்மா நீ எனக்கு நிரந்தரமா கண்பார்வ கொடுப்ப கொலை குற்ற சாட்டப்பட்ட என் கணவரை மீட்டு கொடுப்பேன்னு நான் உன்னை முழுக்க முழுக்க நம்பிக்கிட்டு இருந்தேனே நீ எனக்கு கண்ணையும் கொடுக்கல கணவரையும் கொடுக்கல நீயே என்னை கைவிட்ட பிறகு இந்த உலகத்துல நான் யாரை நம்பி வாழ முடியும் இனி நான் வாழ விரும்பல இத பாருமா இனி ஒரு முறை போலீசாரிய கணவரை பிடிச்சிட்டு போற கொடுமைய தாங்கிக்கிற சக்தி என் இதயத்துக்கு இல்ல என் நெஞ்சு வெடிச்சிடும் அதை விட இத்தனை காலமா உன் பாதங்கள்ல மலர்களை வச்சு வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தனே அந்த பாதங்களையே என் உயிர் போகட்டும் அன்பு உங்க முகத்துல இருக்கு மதர்
கண்ணம்மே 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 எவ்வளவு போய் இவரையும் இல்ல கண்ணம்மே கண்ணம்மே ஏன்பா அந்த ரூமில் ஒரு பொண்ணு இருந்தது அதை கண்டோ கண்டதாவது விண்டதாவது காலாவது கண்ட மாதிரி அந்த பொண்ணு கண்ணு மண்ணு தெரியாம தலை தெரிக்க ஓடுது ஓடுதோ ஆமா அப்போ கண்ணு வந்துவோம் சோ ஐ டேக் லீவ் உங்களிடம் விடாய் பெற்றுக் கொள்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ அம்மே ஹோட்டல்ல கண்ணம்மாவை காணா